ஹலோ ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடியும் படிக்கணும்னு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுருவேன். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் டெய்லி படிக்கிறேன். அதுக்கு ரீசன் நீங்கள் தான். ஆல்சோ இப்போ உள்ள புக்கில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. சிலபஸ் நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரீசன் நீங்கள் தான். 1000 ரூபீஸ்க்கு இந்த கோர்ஸ் வந்து வர்த்து தான். Thank you so much, bro. Keep going like this. Hello, brother. நான் தான் உரசீலன். கிளாஸஸ்லாம் நல்லா போயின்னு இருக்கு. அப்புறம் டெஸ்ட்லாம் நல்லாவே இருக்கு. நல்லா கொஸ்டின்லாம் நல்லா உள்ளேருந்து எடுக்கிறீங்க, நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த கேட்டு இருந்த அந்த பற்றுக்கோழின்றது சங்குப்பூன்னு, அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி கொஸ்டின் வரலான்ட்டு. உள்ளேருந்து நல்லா எடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் நல்லா போயின்னு இருக்குது. இது வரைக்கும் டெஃபோ நல்லா போயின்னு இருக்கணும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ 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 சார். அண்ணா, உங்களோட கோச்சிங் ரொம்ப நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு நான் படிப்பேன், இந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிப்பேன்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல. நம்ம வீட்டில் நானே இண்டிவிஜுவலாக படிக்கிறப்ப கூட எனக்கு சம்டைம்ஸ் ஒரு சில டைவர்ஷன்லாம் வரும், கொஞ்சம் படிப்பேன், அப்புறம் எனக்கு தூக்கம் வரும், அந்த மாதிரி தான் இருப்பேன். பட் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி டெஸ்ட் வைக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க சொல்லி ஷெட்யூல் போட்டுருந்தது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நானும் படிக்கிறேன்னு நிறைய ஷெட்யூல்லாம் போடுவேன், பட் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் நீங்கள் வந்து இந்த வீக்லி ஒன்ஸ் டாப்பர் அனௌன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிசல்ட் சொல்கிறது, அப்புறம் ரேங்க் லிஸ்ட் விட்டுறது, அதெல்லாம் வந்து நம்மளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளவே தோணுது. நம்மளும் அந்த டாப்பர்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது. இதில் தானாக படித்தாலே குரூப் 4ல எப்படியும் பாஸ் பண்ணிவிடுவோம், ஒரு கட் ஆஃப் வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. ரொம்ப நல்லா இருக்குது. சும்மா டெஸ்ட் எழுதணும், படித்தோம் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு இருந்தால் ரொம்ப போர் அடிச்சிடும். நீங்கள் இந்த மாதிரி வீக்லி பண்ணுறது, டெய்லி டெய்லி யார் எவ்வளோ மினிட்ஸில் எழுதியிருக்காங்க அதெல்லாம் சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். இப்போது ஒரு ஆஃப்லைனில் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணால் நீங்கள் இந்த டைமுக்கு இருக்கணும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. பட் இதில் ஆன்லைனில் இந்த மாதிரி அட்டன் பண்ணுறப்ப நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சைடில் பண்ணிக்கலாம், அப்படியே ஒரு பக்கம் இந்த டெஸ்ட்டும் எழுதிக்கலாம், படிச்சுக்கலாம். ஸோ நல்லா இருக்குது. குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ. நான் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன் ப்ரோ. நான் வந்து உங்களோட குரூப்பில் ஆட் ஆகியிருக்கேன், உங்கள் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ப்ரோ. உங்களோட டெஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி நான் வந்துட்டு மார்ச் மந்த்லேயே நான் வந்துட்டு டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். பட் இருந்தாலும் அது வந்து எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்து எனக்கு கிடைக்கல. பட் உங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண உடனே எனக்கு அந்த ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கு. இது நீங்கள் இந்த பேட்ச் வந்து கண்டென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணி இது 1 வீக் போயிடுச்சு. இந்த 1 வீக் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதனால் வந்து எப்படி படிக்கணுங்கிற ஒரு ட்ரிக்ஸ் தெரியாமையே நான் வந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ப்ரோ. எப்படியும் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் வந்து கிராக் பண்ணி ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருக்கு ப்ரோ. இதையே மெயின்டைன் பண்ணுங்கள். பட் இன்னொரு சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பேசுகிறத வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசணும். ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வர்றது அவங்களுக்கு, அவங்க வந்து ரொம்ப நாளாக படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியுது. பட் நாங்களாம் வந்து ஃப்ரெஷர்ஸ், நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, நாங்கள் போதும் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க எங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்ஸ் தெரியாது. பட் உங்கள் மூலிமா எங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்ஸ் இப்போ தானே தெரிஞ்சு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசணும் ப்ரோ. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 வீக் வந்து கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் எல்லாமே வந்து ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ரிவிஷன், ஒரு நாள் டைம் கொடுத்து நெக்ஸ்ட் டே வந்து அதை ரிவிஷன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆகுது ப்ரோ. அது மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். தேங்க்யூ. சார்,
ஐம் ஸோ சாரி. ஃபீட்பேக் வந்து எனக்கு உண்மையிலே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஃபேமிலி லைஃபு, சின்ன குழந்தை அதெல்லாம் தவிர்த்து எனக்கு படிக்க ஆர்வம் வந்தது வந்து உங்கள் யூடியூப் சேனல் பார்த்து தான். வீட்லேயும் கொஞ்சம் சொல்லி அவங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. முக்கியமாக வந்து நீங்கள் கோர்ஸ் மெயின்ஸ் குரூப் 1, 2A அதிலலாம் பார்த்து எனக்கு சரி ஓகே அப்படின்னு குரூப் 4 அப்ளை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. டெஸ்ட் எல்லாமே எனக்கு டக்குன்னு ஒரு 1 வீக்கில் ஒரு 2 டேஸில் ஒரு 1 வீக்கில் எனக்கு டெஸ்ட்டுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது. ஃபஸ்ட் டெஸ்ட் எழுதும்போது அது மார்க்கு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட்டு வந்து எனக்கு டைம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஓகே, டஸ்ட் இருக்குது, படிக்கணும், நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தவிர்த்து நான் அடுத்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நான் டெஸ்ட்டு அப்லோட் பண்ணுறதே நைட் லேட் நைட் ஆகிடும். அப்போ தான் எனக்கு டைம் இருக்கும். அப்போ அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணாது. உண்மையிலே எனக்கு வந்து டெலகிராம் வந்து ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறனால எனக்கு இது ஆப் யூஸ் பண்ண தெரில. அதெல்லாம் நான் நிறைய குவிட் பண்ணிட்டு வெளியில் வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்நேரம் ஏதாவது குழந்த அழுகிறது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு டைம் அந்நேரமும் எனக்கு டைம் ஓடிடும். ஆப்லேருந்து வெளியில் வந்து செகண்ட் அட்டம் தான் பண்ண முடிஞ்சது. உண்மையிலேயே செகண்ட் அட்டம் வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் டோட்டல் இந்த மொத்தம் உள்ள டெஸ்ட்டு அந்த 650 கொடுக்குறீங்களா, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் சார். மொத்தத்தையும் நாங்கள் திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே நல்லா இருக்குது. எனக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு ஆர்வம், அடுத்தடுத்து படிக்கணும், ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஃபீலாக இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹாய் சார், நான் வெளியில் போயிட்டேன், அதனால தான் ஃபீட்பேக் கொடுக்க முடியல. இப்போ தான் ஆடியோஸ்லாம் பார்த்தேன். உண்மையிலே நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 2 வீக்ஸாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்போ தான் நான் எனக்கு சயின்ஸு சோசியல் படிக்கிறதே ஒரு ரொம்ப எப்படி படிக்கிறது அப்படின்னு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதில் நீங்கள் ஷெடியூல் போட்டு டெஸ்ட்டெல்லாம் வைக்கும்போது அதுலேயும் நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன். அதெல்லாம் இது பண்ணும்போது தான் இன்னும் படிக்கணும்னு ஆர்வம் வந்து நல்லா படிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் தனியாக மெசேஜ் பண்ணுறீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப ஒரு இன்னும் படிக்கணுன்ற ஒரு இது தோணுது. அடிக்கடி மெசேஜ் பண்ணுறீங்க, நான் கேட்குறது ரிப்ளை பண்ணுறீங்க, அதுவும் எனக்கு ஒரு ஓரளவுக்கு இதாகுது, ஹெல்ப்பாக இருக்குது. அதே மாதிரி மேக்ஸுக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் ஏதாவது ஒரு டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு ஏதாவது இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். ஒரு டெஸ்ட்டு மாதிரியோ இல்லை க்வெஸ்சன்ஸ் மட்டும் கொடுத்து இது பண்ணுற மாதிரி, இப்போ டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்தீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். உண்மையும் டெஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. என்ன சொல்கிறது, நான் நிறைய இது போனேன், பட் இது வந்து எனக்கு உண்மையாக டெஸ்ட்டு வந்து உண்மையாக எனக்கு சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு ப்ரோ. நீங்கள் எப்படியும் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக இதே மாதிரி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோன்னா நிச்சயம் இந்த இடம் நாங்கள் பாஸ் ஆகிரும் ப்ரோ, நம்பிக்கை இருக்கு. ஹலோ எவ்ரி ஒன், என் பேர் அனுஜா, நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். நான் அந்த ராஜ் லக்ஷி அகாடமி ஆன்லைன் கோர்ஸில் 1 வீக் முன்னாடியே ஜாயின் பண்ணேன். அவங்க நல்ல டெஸ்டர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, டெய்லி டெஸ்டர்ஸ் இருக்கும். நம்ம அதை ராங் ஆன்சர்ஸும் கண்டுபிடிச்சி கரெக்ட் பண்ணிக்க முடியும், அதனால் நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் டே வீக்லி ரேங்க், அங்கே ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாரோட ரேங்க்கும் சேர்த்து அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு ப்ரைஸும் தராங்க. அதனால் ரொம்ப நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள், டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணுங்கள், ஜாப் வாங்குங்க. ஓகே, தேங்க்யூ. ஹலோ, நான் கவுண்டா ராணி. நான் வந்துட்டு இந்த ராஜலட்சுமி அகாடமியில் வந்துட்டு ஃபிப்ரவரி மந்த் வந்துட்டு மெயின்ஸ் ஜாயின் பண்ணேன். குரூப் 2 மெயின்ஸு தமிழ் பேட்ச் ஜாயின் பண்ணேன். அவங்க வந்துட்டு கொடுத்துருக்க எல்லா மெட்டீரியல்ஸுமே நல்ல ஒர்த்தாக இருக்குது. இப்போ டிரான்ஸ்லேஷன்லேருந்து நம்மளுக்கு எல்லா பார்ட்ஸுக்குமே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம படித்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டியதுதான் நம்மளோடது. அவங்க தர மெட்டீரியல்ஸ் எல்லாமே செம ஒர்த்து, கொடுக்குற அமௌண்ட் வந்துட்டு ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஒரு மெயின்ஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து பண்ணுற ஒரு அகாடமி இதுவாக இருக்குது. ப்ரிலிம்ஸ் பேட்ச் வந்துட்டு நான் லாஸ்ட் மந்த் தான் ஜாயின் பண்ணேன். ப்ரிலிம்ஸும் அவங்க நல்ல ஒரு ஷெடியூல் போட்டு சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதிக்கிறது நமக்கு நல்லது. அவங்களோட எல்லா அவங்க ஒவ்வொன்றுக்குமே நல்ல கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அந்த வீடியோ கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருக்கோம்
கொடுப்பாங்க. பட் இப்போதைக்கு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் தான் நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் அவங்களோட வீடியோஸ்லாம் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது, நமக்கு அதிலே நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம். மற்றபடி ஒரு நல்ல ஒரு அகாடமி நம்ம நம்மளோட ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஒரு மணியை வந்துட்டு நம்ம ஒர்த்தாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக இந்த தடவை ஜாப்புக்கு போகிறோம். சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் லேட் ரிப்ளே. ஃபஸ்ட்லாம் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப்பில் ஒவ்வொருடம் பார்த்து 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 அதுலேயும் எனக்கு டைம் போயிடும், ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நீ கொடுக்குற ஷெடியூலில் வந்து எனக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீ கொடுக்குற டெஸ்ட்லாம் வந்து ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ படிக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் கொடுக்குறீங்க, அதுவும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் உங்களோட கோச்சிங்க்கு. ஆம் லலிதா, நான் 1 வீக்காக டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுறேன்னா டெஸ்ட்லாம் சூப்பராக நடந்துட்டு இருக்கு. 1000 ருபீஸ்க்கு ஒர்த்தாக நீங்கள் கொஷின் பேப்பர்லாம் அதை ஆன்லைன் டெஸ்ட்லாம் ரெடி பண்ணுறீங்க. ஹாய் ப்ரோ, நான் தமிழ் செல்வி பேசுகிறேன். இந்த நீங்கள் வைக்கிற டெஸ்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. என்னால் பாப்பா அவங்கள பார்த்துக்கிட்டு எழுத முடியுதுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் அவ்வளோ எழுதினாலும் எனக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன் நான். நீங்கள் வைக்கிற டெஸ்ட்டுனால எனக்கு கொஞ்சம் திருப்பி திருப்பி அதை எழுதி எழுதி பார்க்கும் போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ப்ரோ. ஹாய் சார், ஐ எம் ஹர்ஷனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு சே மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட். ஐ ஹேர்ட் அபவுட் யுவர் இன்ஸ்டியூட் இன் ஒன் யூடியூப் சேனல். ஆஃப்டர் தட் ஐ ஹேட் கால்ட் யூ. You had gave me the details very patiently. The information given by you makes me to join in this institute. From the joining onwards, I feel a positive vibes and a confident to pass the competitive examination. Whenever I'm posting your doubts to you, there is an immediate response from your end. It makes me to clarify my doubt quicker. I think I had chosen a right track. Thank you for your immediate response, sir. வணக்கம் பிரதர், நான் வந்து நவீன் பேசுகிறேன் பிரதர். இப்போ ஃபீட்பேக் கேட்குறீங்க பிரதர், அது ஓகே. நான் டே 1 டெஸ்ட் 1 எழுதின அன்றைக்கே உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் அனுப்பிச்சிட்டே இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபீட்பேக் அனுப்புகிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேர் வந்து நவீன் பிரதர். நான் வந்து திருச்சி மாவட்டம், ஓகேங்களா, திருச்சி மாவட்டம் உள்ள ஒரு கிராமம் பிரதர், சரிங்களா. இப்போ நான் வந்து இன்ஜினியரிங், மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இப்போ தான் 2017 கிரேஜுவேஷன் பிரதர், மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போ தான் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிஞ்சு டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் பிரதர். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர் படிக்கிறப்பயே டிஎன்பிசி குரூப் 4லாம் எழுதிருக்காங்க. அப்போ வந்து எனக்கு வந்து அவேர்னஸ் இல்லை, நான் வந்து ஜாலியாக கிராஸ் ஆகிட்டு வந்துட்டேன் தேர்ட் இயர் ஃபைனல் வந்துட்டேன். இப்போ தான் அந்த டிஎன்பிசி குரூப் 4 அதை பற்றி நான் தெரிஞ்சு சீரியஸ்னஸாக படிக்கிறோம் பிரதர். அப்படி படிக்கங்கிற போது நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னு மற்றவங்கள்ட்ட கேட்குறப்ப சுற்றிருக்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, இன்ஸ்டியூட் போனால் தான் என்னால் படிக்க முடியும், அங்கே போயிட்டு அவங்க இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்களை பார்த்தாலே உனக்கு படிக்கணுன்ற ஒரு இது தாட்டு வந்துடும் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. இங்கே வீட்டில் என்னென்ன படிக்கணும்னு அனுப்பிச்சாலும் படிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதாவது நம்ம ஒரு லெவலில் இருக்கோம், மற்றவங்க சொல்கிறத பார்த்தாலே ஒரு டீமோட்டிவேஷனே வந்துடுது. அது ஜென்ரலாகவே அப்படி தான் வருது, என்னான்னு தெரில. அப்படிங்கிற சுச்சுவேஷன் அப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்தேன் பிரதர். யூடியூப்பில் பார்க்குறப்ப சரி, இன்ஸ்டியூட்டில் போகாமலே ஒரு 1000 ரூபாயிலே, அதாவது பட்ஜெட் லெவல்லையே ஓரளவுக்கு நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குங்கும் போது நீங்கள் வைக்கிற டெஸ்ட் நல்லாயிருக்கும் பிரதர். அதை சுற்றி வளைச்சி சொல்கிறேன், சுற்றி வளைச்சி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. நீங்கள் வைக்கிற டெஸ்ட்டு நல்லாயிருக்கு. ஏன்னா நான் வந்து அதாவது என்னன்னு தெரியாதவனுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இருந்தேன், ஓகேங்களா, நல்லாயிருக்கும் பிரதர். அது பார்த்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு மேலேயே ஒரு டைம் டேபிள் போட வச்சுருங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காகவே. அதை பார்த்தாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுது, அதாவது டெய்லி படித்து டெய்லி டெஸ்ட் எழுதுறோம் பிரதர், அது நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க பிரதர். அப்புறம் என்னோடய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டெஸ்ட்டு அப்லோட் பண்ணி தெரியுமா டெய்லியும், அது வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே டைமிங்காக 6 மணிக்கு அப்லோட் பண்ணுவோம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இப்போ தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் எல்லா சப்ஜெக்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணேன், மேக்ஸ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது,
இப்போ நீங்கள் ஒரே டைம் தான் போட்டிங்கன்னா அந்த டைம் ஒதுக்கிட்டு மீதி இருக்கு நான் கான்ஸ்டண்ட்டாக மீதி இருக்க டைம் டேபிள் போட்டு கரெக்டாக படிச்சுட்டு போகும்போது வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் ப்ரோ என்னோடய ஃபீட்பேக்கு. இன்னும் என்ன சொல்ல போகிறீங்கன்னா கிளாஸுக்கு போகாமலே கிளாஸ் ரூம் ஃபீல் கொண்டு வரீங்க. டெய்லியும் மார்க் எடுத்து அது ஒரு பிடிஎஃப் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு நல்லா இருக்கு ப்ரதர். அதான் கிளாஸ் ரூம் போகாமலே கிளாஸ் ரூம் ஃபீல் வருது ப்ரதர், வேற ஒன்றும் இல்லை ப்ரதர். ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டாக வரவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறீங்க, நல்லாயிருக்கு ப்ரதர். ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரதர், நல்லா பண்ணுறீங்க, சூப்பர் ப்ரதர். ஆமாம் ப்ரதர், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெய்லி 9 மணிக்கு தான் குஷன் பேப்பர் கொடுக்குறத பிளானே, ஓகேங்களா? பட் நிறைய பேர் டெஸ்ட்டு எழுதிட்டு எனக்கு காலையில் போய் டெஸ்ட்டு கொடுங்க கேட்குறாங்க. பட் நான் இங்கே எடிட்டிங் பண்ணி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி எனக்கு அது எரர் கரெக்ட் ஆகாமல் நீங்களே சொல்லுங்கள் சார். அதாவது நம்ம அப்லோட் பண்ண சில நேரம் ஸ்பெல்லிங்ஸ் மாறிடும், இந்த வெப்சைட்டில் அதெல்லாம் இந்த தமிழ் ஃபாண்ட்டு பிரச்சனைலாம் இருக்குது, ஓகேங்களா? அதெல்லாம் திரும்ப திரும்ப செக் பண்ணி நாம் ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், சில நேரம் எரர் காட்டுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன், 21:30 தான் வச்சேன், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விட்டுட்டேன். பார்த்தா நேற்று மதியம் 4:30 போட்டு இன்றைக்கு மதியம் 4:30 முடிதுன்ற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஸோ டெஸ்ட் ஓப்பன் ஆகிற பசங்களுக்கு சார் திரும்ப அதை ஒன்று டீம்கிட்ட பேசி சரி பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி இப்போ கரெக்டாக 4:30 ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுமாரி நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் 9 மணிக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும் நான் சொல்கிறேன். நான் என்னால் ஷார்ப்பாக எல்லா டெஸ்ட்டுமே கரெக்டாக 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சிட முடியும். பட் கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கலாம். ஸோ முன்னாடியே படிக்கிறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அது ஒரு போனஸ் மாரி தானே? இன்னொன்று சொல்ல மாற்றிட்டு அது என்னான்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நம்ம கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்களான்னு, மற்றவங்களாக இருந்தால் இவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்களான்னு என்னால் சொல்ல முடியல. நான் ஃபஸ்ட் டைம் நான் ஜாயின் பண்ணதே கரெக்டான ஒரு பிளேஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் ப்ரதர், கான்ஃபிடன்ஸ் வருது ப்ரதர். அது இவ்வளோ ஒர்க்கு 1000 ரூபா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அதுக்கு அதிகமான ஒர்க்கு நீங்கள் போடுறீங்க, கண்டிப்பாக ப்ரதர் நாங்கள் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுப்போம் ப்ரதர். அது ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் கொடுக்குற டெஸ்ட்டு நல்லாயிருக்கும் ப்ரதர், ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரதர். இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கேன், நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கோம், அவ்வளோதான் ப்ரதர், வேறு ஒன்றும் ப்ரதர். ஆமாம் ப்ரதர், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ப்ரதர். நீங்கள் ஸ்பெல்லிங் நீங்கள் ஃபீட்பேக் கேட்கவும் தான் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்கிறத சொன்னதே இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க ப்ரதர். நீங்கள் 1000 ரூபாய்க்கு இருக்கிற டெஸ்ட்டே கொஞ்சம் எவ்வளோ எஃபர்ட் போட்டு தரீங்க அதெல்லாம் புரியுதுங்க ப்ரதர். அதாவது கான்ஸ்டன்ட் டைமில் அப்லோட் பண்ணணும், டெய்லியும் ஒர்க் பண்ணணும், கொஸ்டின் எடுக்கணும், ஓகே அதெல்லாம் புரியுதுங்க ப்ரதர். அதாவது அந்த ஆப் க்ரியேட் பண்ணிங்க எவ்வளோ செலவு பண்ணிக்கணும், ஆப் க்ரியேட் பண்ணி எவ்வளோ செலவு பண்ணிக்கணும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு, புரியுதுங்க ப்ரதர். நீங்கள் 1000 ரூபாய்க்கு டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் சொல்ல போனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க ப்ரதர். ஹலோ ராஜலட்சுமி ப்ரதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பதிவில் ஒரு சாரி கேட்டுக்கிறேன், எதுக்குன்னா சார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம பதிவு போட சொல்லியிருந்தார். நான் இங்கே எதுக்கு போடுறேன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ 2 நாளாக்கு சார் கேட்டே இருக்கிறாரு, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள், டெஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்கன்னு கேட்டே இருக்காரு. ஸோ எல்லாருமே டெஸ்ட் கம்ப்ளீட்டாக மெசேஜ் வருது, ஆனால் யாருமே பண்ணலை. ஸோ எல்லாருமே வந்து கருத்துக்களை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த என்னுடைய அந்த கருத்தை வந்து நான் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணுறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது, பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நிறையா டெஸ்ட்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் 3, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே ரொம்ப முக்கியமான டாப் 3 லெவலில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட்டில் இருந்து கூட நான் டெஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் 2019 ஒரு டெஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணேன், ஸோ கொரோனாக்கு முன்னாடி. ஸோ 21 வரைக்கும் ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு குரூப் போகிறது, குரூப் 1 நடந்துச்சுல, அது வரைக்கும் எனக்கு அந்த டெஸ்ட் அவைலபிளாக இருந்துச்சு. பட் நான் ஒரு 4 or 5 டெஸ்ட்டு தான் நான் அட்டன் பண்ணியிருப்பேன், அதுக்கு மேலே நான் அட்டன் பண்ணலை. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த டெஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 100 lines ஒரு பேராகிராஃப் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய அந்த டெஸ்ட்டில் அவங்களுடைய ஒரு டெஸ்ட்னா ஒரு 100 lines படித்தோன்னா ஒரு 100 questions வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் எழுதுகிற ஒரு விருப்பத்தை கொடுக்கல, ஸோ ஒரு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. பட் நமக்கு இங்கே வந்து நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, 10, 20, 30 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து நிறைய படிச்சுக்கிட்டு கொஞ்சமாக எழுதுறதுங்கிறது நம்மளுடைய மெமரி பவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுடைய பதிவுகளை தெரிய பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ராஜலட்சுமி சாருக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இதை சொல்லி ஆகணும். என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, சார் வந்து 2வது டெஸ்ட்டெல்லாம் எழுதி முடிச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ரிசல்ட்டை அப்ளை பண்ணுங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. ஸோ 2nd, அதாவது நமக்கு வந்து ஒரு 2 or 3 வரைக்கும் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ
என்னை பொறுத்த மட்டும் உடனே உடனே ரெண்டாவது அட்டம்ப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா எனக்கு பிடிக்கல. என்ன கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு காப்பி மாதிரி இருக்கும். ஸோ எனக்கே தெரியும், இப்போ நான் வந்து ஒரு 10 questions நான் அட்டன் பண்ணிட்டேன்னா திரும்பியும் நான் வந்து அந்த டெஸ்ட்டை நான் உடனே ரிட்டன் நான் எழுதும் போது இந்த 10 questions தானே, நான் அந்த கொஸ்டினை மட்டும் பார்த்து நான் எழுதிட்டு போயிடுவேன், நான் ரிவிஷன் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணணும்னா, ஸோ நமக்கு வந்து இப்போத்தக்கி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்து டைம் எடுத்து நீங்கள் எழுதலாம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் நேற்று வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப 8th and 9th வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஸோ அதை படிக்கும்போது நீங்கள் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உடனே உடனே நீங்கள் செகண்ட் அட்டம்ப்ட் தேர்ட் அட்டம்ப்ட் வந்து ட்ரை பண்ணாதுங்க. ஸோ அது வந்து நல்லா இருக்காது. ஸோ எப்படின்னா காப்பி மாதிரி இருக்கும். ஸோ இது என்னுடைய பதிவு. ஸோ என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. சரி முடிச்சுக்கிறேன். ஹாய் ஹரிஹரன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 attempts இன்றைக்கெல்லாம் எழுதுன்னு யாருமே நான் சொல்லவே இல்லை. ஓகேங்களா, ஆக்சுவலாக 1st attempt இப்போ எழுதணும், 2nd attempt வந்து டிசம்பருக்கு 20 நான் வேலிட்டி கொடுத்துருக்கிறேமா, அது வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். எக்ஸாம் முன்னாடி இன்னொரு தடவை டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கோம், அதுக்கு தான் நான் பிளான் போட்டுக்கிறேன். பட் ஏன் டிசம்பர் வரையும் ஏன் கொடுத்துருக்கேன்னா, டிசம்பர் மந்தில் இன்னொரு தடவை டெஸ்ட் எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் எழுதுகிற டெஸ்ட் எல்லாமே நான் திரும்ப ரிவிஷன் டெஸ்ட் தான் வைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 30 tests கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 30 tests இருக்க எல்லா க்வெஸ்டினும் சேர்த்து ஒரே டெஸ்ட்டாக கொடுப்பேன். புரிஞ்சுங்களா? ஸோ அப்போ அவங்க என்ன எழுதுறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த 2nd attempt யாருக்கு தான் நான் ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சில பேர் இந்த ஃபோன் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஆப் யூஸ் பண்ண தெரில, உள்ளே போயிடுறாங்க, வெளில வந்து அது ஒரு அட்டம் கவுண்ட் ஆகிடுது. புரியுதுங்களா? அதாவது கொஸ்டினே பார்த்துக்க மாட்டாங்க, அது பார்த்துக்க மாட்டாங்க. நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா 40 minutes காட்டும் எனக்கு ஆப்பில், அந்த இன்டிமேஷன் காட்டிடும். இவங்க கொஸ்டின் ஓப்பன் பண்ணிருக்காங்க, எந்த கொஸ்டினும் படிக்கல, ஆனால் ஒன்றே வெளில வந்துட்டாங்க. அதாவது 2 seconds வெளில வந்திருப்பாங்க, அதுதான் வந்துட்டு 40 minutes காட்டும் எனக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் ரீ அட்டம் ஆப்ஷனை கொடுக்குறேன், அவங்க மார்க் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறேன். அடுத்தது நிறைய பேர் டெஸ்ட் எழுதாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 1st attempt எழுதிட்டு மார்க் எனக்கு கொடுங்க, நான் அவங்க மார்க் நான் ஃபீட் பண்ணிப்பேன். ஏன்னா இதில் இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்குது. ஓகேவா? என்னப்பா அப்புறம் நான் இந்த டெஸ்ட் எழுதுறே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது எல்லாருக்குமே சொல்கிறேன், சார் நிறைய பேர் ஒர்க்கிங் பர்சனே குழந்தை இருக்கும் எல்லாருக்கும். ஸோ சில பேர் ஃபங்க்ஷன் வந்திருக்கும், என்கிட்ட எல்லாம் 1st பர்மிஷன் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? ஹலோ பிரதர், தேங்க்யூ, நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் இதில் வந்து இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டு அண்டு டெஸ்ட் எல்லாம் கொடுப்பேன். ஸோ நிறைய பேர், ஸோ நான் கூட இதுதான் நினச்சிட்ருந்தேன். ஸோ 137 tests மட்டும்தான் இருக்கும், ஸோ எக்ஸ்ட்ரா ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்காதுன்னு நினச்சேன். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். ஆ பிரதர், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க பிரதர். நீங்கள் ஸ்பெல்லிங், நீங்கள் ஃபீட்பேக் கேட்கவும் தான் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்கிறத சொன்னதே இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க பிரதர். நீங்கள் 1000 rupees கொடுக்குற டெஸ்ட்டே கொஞ்சம் எவ்வளோ எஃபர்ட் போட்டு தரீங்க அதெல்லாம் புரியுதுங்க பிரதர். அதாவது கான்ஸ்டன்ட் டைமில் அப்லோட் பண்ணணும், டெய்லியும் ஒர்க் பண்ணணும், கொஸ்டின் எடுக்கணும், ஓகே அதெல்லாம் புரியுதுங்க பிரதர். அதாவது அந்த ஆப் க்ரியேட் பண்ணிங்க, எவ்வளோ செலவு பண்ணிக்கணும், ஆப் க்ரியேட் பண்ணி எவ்வளோ செலவு பண்ணிக்கணும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு, புரியுதுங்க பிரதர். நீங்கள் 1000 rupees டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் பிரதர், ரொம்பவே நல்லா இருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. நீங்கள் சொல்ல போனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க பிரதர்.